கஷ்டத்துல ஆண்டவரை தேடினேங்க. அவர் இன்னைக்கு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா வச்சிருக்கிறார். எல்லாரும் வாயிலிருந்து வர்ற சாட்சி என்ன? ஆண்டவரை தேடி 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் ஏகோபித்து சொல்ற சாட்சி என்ன? என்ன நல்லா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை நல்லா வச்சிருக்கிறேன், நீ நல்லவனா இருக்கியான்னு கேக்குற. ரொம்ப அமைதியாயிட்டீங்களே. நம்ம முன்னாடி உள்ள சாட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன சாட்சிக்கு? நல்லா வச்சிருக்கிறேன், நல்லா இருக்கிற, ஒரு குறை இல்லாம என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். இப்போ நம்மள என்ன சொல்கிறோம்? முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டவர், இன்னைக்கு ஆண்டவர் தேடினார் பாருங்க, நல்ல. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இப்படி ஆனார்னு நமக்கே தெரியல, ஆச்சரியமா இருக்கு. இதை நம்ம ஆர்வமாக கேட்டுட்டு, சரிங்க அவர் நல்லா இருக்கிறார், அவர் எப்படிங்க இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாட்சி ஆண்டவருக்கே வெளிச்சம். ஆமென். யாமரியன் பராபரனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தரை சந்தித்த உடனே நம்மளுடைய இந்திய கலாச்சாரம், இந்திய பாரம்பரியம், ஃபோனை எடுத்தோன்னே என்ன கேட்குறோம்? நல்லா இருக்கீங்களா? ஒருத்தரை சந்தித்த உடனே நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா? சுகமான்ற கூட இல்லை, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஃபோனை எடுத்தோன்னே எல்லாரும் வாயிலையும் கேட்குற முதல் வார்த்தை, நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னக்கா ஒரு நாள் நம்மளை பார்த்து நல்லவனா இருக்கீங்களான்னு கேட்டா அந்த போனை என்ன செய்வோம்? இருக்குங்க, நல்லா இருக்கேன் கேளுங்க. ஏங்க உங்களுக்கு திடுதிருப்புன்னு இந்த கேள்வி என்ன கேட்கணும்? நல்லவனா இருக்கீங்களா மட்டும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு நல்லவனா இருக்கிறேங்கிற சாட்சி உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு அவருக்குள்ள இருந்திருக்கணும். எஸ், அன்னைக்கு அவரோட தொடர்புள்ள இருக்கணும். ஆமென். அவரோட ஐக்கியமா இருக்கணும், அவரோட உறவாடணும். ஹல்லேலூயா. நம்மளை குறிச்சு யாராவது நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம சொல்லணும், நல்லாவும் இருக்கேன், நல்லவனாகவும் இருக்கேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நல்லவர் என்று சாட்சி கொடுக்க நம்மளால முடியும். ஆனா நான் நல்லவன் சொல்லி உலக சாட்சி கொடுக்க முடியுமா? சங்கீதங்கள்ல நிறைய வாசிக்கிறோம், சங்கீதம் 106:1 எல்லாம், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் இந்த அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமும் சங்கீதங்களில் திரும்ப 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 ஆண்டவரை துதிக்கிறப்ப பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் பயன்படுத்தின ஒரு பதம், பதம் இது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சோ இங்க கர்த்தர் நல்லவர்னு நாம சாட்சி கொடுக்கிறோம், ஆனா நான் நல்லவன்னு இந்த உலகம் சாட்சி கொடுக்க முடியுமா? முடியுமா? பைபிளில் கொர்னேலியோ எடுத்து வாசிங்களேன். கொர்னேலியோ குறித்து ஒரு அற்புதமான சாட்சி இருக்கு. அப்போஸ்தலர் 10:22 அந்த 100 அதிபதியை குறித்து சொல்கிறாங்க பாருங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவர். 10:22 அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்னேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய, கொர்னேலியு என்னும் 100க்கு அதிபதி அவருக்கு இருந்த சாட்சி என்ன? நல்லவர் என்று. யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். இதே மாதிரி பர்னபாவை குறித்த ஒரு சாட்சி பாருங்களேன். அப்போஸ்தலர் 11:24 அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பர்னபாவை குறித்து சொல்லப்படுற சாட்சி அவன் நல்லவனும் நல்லவன். இதே மாதிரி அனனியாவை குறித்து பவுல் கொடுக்கிறார் பாருங்க ஒரு சாட்சி, அப்போஸ்தலர் 22:12. வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர்னு ஊரூரா சாட்சி கொடுக்கிறோம். ஆமென். ஆனா நான் நல்லவன் என் ஊர் சாட்சி கொடுக்க முடியுமா? என் ஜன சாட்சி கொடுக்க முடியுமா? அல்லது நான் நல்லவன் இந்த சபை சாட்சி கொடுக்க முடியுமா? ஜனத்தை விடுங்க, சபையார் சாட்சி கொடுக்க முடியுமா? சரி, சபையை விடுங்க, என் வீடு சாட்சி கொடுக்க முடியுமா? என் மனைவி என்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? உங்கள் கணவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி நாங்கள் படுத்துருக்கிறப்ப எஸ் ஜாயிட்ட ஒரு பேட்டி எடுத்தோம். பெரியமா எப்படா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு சில காரியங்களை சொன்னான். அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பெரியமா வர்ணித்தான். அப்புறம் பெரியப்ப நான் எப்படுறா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்க, அன்பாக இருப்பீங்க, அப்படி இப்படின்னு என்னை குறித்தும் நிறைய புகழ்ந்தான். முக்கியமான பாயிண்ட் ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் அப்பா பீட்டர் எப்படுறான்னு கேட்டேன். என்னதான் சொல்லுவான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அக்கா அவன் சொன்னால் என்ன கொஞ்சம் அப்பப்போ கோவப்படுவார், ஆனால் நல்ல மனுஷன். எனக்கு சிரிப்பு அடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எங்களுக்கு வாயில இருந்து வந்து வார்த்தை அப்பப்ப கோவப்படுவார், நல்ல மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ உங்க மகன்ட்ட நல்ல மனுஷன் பேர் வாங்கிட்டியா? ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கின மாதிரி வாங்க. ஜாய் கண்ணுக்கு நான் ரொம்ப நல்லவன், ஏன்னா அவனோட அடைக்கல பட்டணமே யாருதான் நீங்க தான். ஆனா பீட்டர் எப்பவுமே அவனுக்கு ஒரு வில்லன், எங்க அப்பா கோவக்காரன். ஆய் பூனா டட்டா புட்டான் எங்க தான் ஓடி வருவான். எஸ், ஆனா பரவாயில்ல, அவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறது குறிச்சு அவருக்கு கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அப்படிதான் என்ன செய்வான் சொல்லுவான், ஆனா கரெக்ஷன் என்ன செய்யணும் செஞ்சே ஆகணும். தெளிவா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் கொண்டீங்க. சில நல்லவர்களா இருக்கிறதுனாலே நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. எஸ், அதனால ஒருத்தர் உங்களை கரெக்ட் பண்றதுனால அவர் தப்பானவருங்கிற முடிவுக்கு என்ன செய்யாதீங்க, வராதிங்க. அவர் தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுனாலையும் அவர் அற்புதமான தேவனுடைய உறவில் நிலைச்சு சரியான ஐக்கியத்தில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன செய்கிறார், கரெக்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது உங்க தலைக்கு எண்ணெய் போல இருக்குமா? எஸ், அதை என் தலை அல்ல தட்டுவது இல்லை. இல்லை, உங்களை எண்ணெயும் குறித்து சிலர் பேசுறப்ப என்ன மாதிரி சாட்சி கொடுக்கணும்? நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். கொஞ்சம் கோபப்படுறாரு, ஆனா நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஹல்லேலூயா. சாட்சியில பெரிய சாட்சி, சாட்சி. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென். நான் இந்த உலகத்துல நான் நல்லா வாழ்ந்தேங்கிறது அந்த சாட்சி, இந்த உலகத்துக்குரிய சாட்சி. சகல சௌபாக்கியத்தோட சகல நிறைவுகளோட அந்த அந்த சூனை முரால் சொன்ன பாருங்க, தீர்க்கதரிசி எல்சா பார்த்து நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். நல்லா வாழ்றேங்கிறது இந்த இந்த உலகத்தில் உலகத்தோடு தொடர்புடைய உலக வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு சாட்சி. ஆனால் நான் நல்லவனா வாழ்ந்தேங்கிறது பரலோக ராஜ்யத்துக்குரிய சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா வாழ்ந்த மனுஷன் என்கிற சாட்சி நமக்கு இருந்தும், நல்லவனா வாழ்ந்த சாட்சி நமக்கு இல்லாம இருக்கும்னா நான் ஒரு திருப்பி போடப்படாத ஒரு அப்பம். அப்பம் பாதி வெந்து மீதி வேகாம. தேவன் எனக்கு நல்லவரா இருந்திருக்கிறாரு, தேவன் எனக்கு நல்லவரா இருந்தோம், நான் அவருக்கு நல்லவனா இல்லை. ஹல்லேலூயா. அதனால முதல்ல நல்லவன் அப்படிங்கிற சாட்சியை மனைவிட்டு வாங்க பாருங்க. நீங்க நல்லவன் அப்படிங்கிற சாட்சிய கணவர்கிட்ட கணவர்கிட்ட வாங்குங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லவங்க அப்படிங்கிற சாட்சியை பிள்ளைகிட்ட வாங்குங்க. ஆமென்.
அப்புறம் ஊர் உங்களை நல்லவங்கன்னு சொல்லட்டும், சபை நல்லவங்கன்னு சொல்லட்டும், சமுதாயம் நல்லவங்கன்னு என்ன செய்யட்டும் சொல்லட்டும், சரித்திரம் உங்களை நல்லவங்கன்னு சொல்லட்டும், பதிவு செய்யட்டும்.